ரைசாவிடம் அசிங்கப்பட்ட கட்டிப்புடி மன்னன் ஸ்னேகன். இன்று பிக்பாஸ் வீட்டில் ரைசாவுக்கும் ஸ்னேகனுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. பிக்பாஸ் வீட்டில் யாராவது இரண்டு பேருக்கு இடையே கண்டிப்பாக மோதல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால்தான் டிஆர்பி ஏறும் என்பது கூடவா பிக்பாஸுக்கு தெரியாது. இந்த நிலையில்தான் இன்றும் பிக்பாஸ் வீட்டில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ரைசா ஸ்னேகனை பார்த்து, ஓய் ஏ என்று என்னை கூப்பிடும் வேலை வச்சுக்காதீங்க, அது செல்லம்மா கூப்பிட்டாலும் ஏ என்பது எனக்கு பிடிக்காது என்கிறார். ஸ்னேகனும் வையாபுரியும் புறம் பேசுகிறார்கள். மற்றவங்களை மதிக்க தெரியணும், அவ கூட பேசாதீங்க, இந்த பக்கம் அவ வரட்டும் என்று வையாபுரி வீராப்பாக பேசுகிறார். இன்றைய ப்ரோமோவில் ஓவியாவை காட்டவில்லை, அதற்கு பதிலாக ரைசாவையே காட்டுகிறார்கள். பிக்பாஸ் வீட்டிற்கு வந்ததில் இருந்து ரைசா எதுவுமே பேசவில்லை என்று நெட்டிசன்கள் கலாய்த்த நிலையில் அவர் இன்று பேசியுள்ளார். ஸ்னேகன் பிக்பாஸ் வீட்டில் உள்ள பெண்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறுக்கி அணைத்துக் கொள்கிறார். என்னையா இந்த ஆளு இப்படி அசிங்கம் பண்றார் என்று பார்வையாளர்கள் முகம் சுளிப்பது பிக்பாஸுக்கு ஏனோ தெரியவில்லை. இல்லை, தெரிந்தும் தெரியாதது போன்று நடிக்கிறாரா? ஸ்னேகனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. ஆரவை குறை சொல்லும் ஸ்னேகன் தான் பெண்களை பார்த்தால் பாய்ந்து போய் கட்டிப்பிடிக்கிறார். இந்த அசிங்கத்தை எல்லாம் கமலஹாசன் ஏன் என கேட்க மாட்டாரா? ஆண்டவரே, உங்களின் கட்டிப்பிடி வைத்தியத்தை ஸ்னேகன் கண்டமேனிக்கு பயன்படுத்துகிறார். கொஞ்சம் அடக்கி வைங்க இவரை. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக்பாஸ் பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.